Welcome to Teachers Care Academy, PG-TRB Commerce, Unit 14, Export Promotion, ஏற்றுமதி ஊக்குவிப்பு. இந்த யூனிட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்சஸ், மந்திரி மாநாடுகள். தட் மீன்ஸ், அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக வர்த்தக அமைப்பின் அமைப்பு. இந்த உலக வர்த்தக அமைப்பானது வந்து அதாவது மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற, ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லா கண்ட்ரியில் இருக்கிற உறுப்பினர்களையும் பிரதிநிதியாக கொண்டதனால இதனுடைய பவர்ஸ் வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ், ஓகேங்களா, 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மீட் பண்ணும். அதே மாதிரி எந்த ஒப்பந்தத்தின் கீழ் அனைத்து விஷயங்களையும் முடிவுகளையும் எடுக்க முடியும், ஓகேங்களா. 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த ஒப்பந்தம் பண்ணும்போது எல்லாத்தர பற்றின டிஸ்கஷனும் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபவுட் ட்ரேடு, வணிகத்தை வந்து எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த நம்ம 2 இயர்ஸ் ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த அமைப்பில் மந்திரி மாநாட்டில் ஒரு முடிவெடுக்கும் திறன் வந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ், அதை பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, உலக வர்த்தக அமைப்பின் கட்டமைப்பானது இது ஃபுல்லாக வந்து எதில் ஆதிக்கம் செலுத்துதுன்னா, வர்த்தகத்தை பற்றி தான் ஆதிக்கம் செலுத்துது. இதில் என்ன எத்தனை மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் இருக்காங்களோ அத்தனை மெம்பர்ஸ் உறுப்பினர்கள்ன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவசியம் 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒப்பந்தம் கண்டக்ட் பண்ணும், அப்போ தான் வந்து அந்த ஒப்பந்தந்த கீழே எல்லா முடிவுகளையும் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உலக வர்த்தக அமைப்பில் உறுப்பினர்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து பணிகளை எப்படி வந்து நடத்தணும், ஓகேங்களா. சில வந்து சில குழு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வர்த்தக குறைகள் குறித்து நடவடிக்கைகள், ஓகேங்களா, மறு ஆய்வு குழு எப்படி எடுக்கிறது, அந்த பேசிஸில் வந்து இது ஒப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொருட்களின் வர்த்தகம், சேவைகள் வர்த்தகம், அறிவுசார் சொத்தின் வர்த்தகம், இந்த தொடர்பான அம்சங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பொருட்களுக்கான வர்த்தகத்தை உள்ளடக்கி அனைத்து ஒப்பந்தங்களையும் செயல்படுத்துவதற்கும் இந்த கவுன்சில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இந்தந்த பொருட்கள் வந்து இருக்குது, இந்தந்த பொருட்கள் இல்லை அப்படின்னு அந்த கவுன்சில் இருக்கு இல்லையா, அந்த கவுன்சிலுக்கு மெயினாக வந்து சப்போர்ட் பண்ணுறதே இந்த WTO தான். அடுத்தது, இந்த ஒப்பந்தங்கள் வந்து எல்லா அமைப்புகளையும் பேஸ் பண்ணி இருக்குது, ஓகேங்களா. என்னென்ன அமைப்புகள் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, இந்த உலக வர்த்தக ஒப்பந்தங்களை இணைப்பு 1B1C இந்த மாதிரி வந்து சில வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலக வர்த்தக அமைப்பில் உறுப்பினர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வர்த்தக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க, ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான ஆலோசனையும் வழங்கும், அதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், புரியுதுங்களா. இது வந்து என்னுடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பின் செயல்பாடுகள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தங்களை செயல்படுத்துறது, நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டை மேற்பார்வையிடுவது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய வர்த்தகம் எப்படி இருக்குது, அதாவது நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணுறோம் அப்படின்னா அதை செயல்படுத்தணும், ஓகேங்களா. அந்த செயல்படுத்துதல் நிர்வாகம் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அனலைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, இப்போ உலக வர்த்தகத்தில் பலதரப்பு பீப்புள்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு ஒப்பந்தத்தை வந்து நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் அப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான விதிகள், ஓகே இதுக்கப்புறம் அந்த அதனுடைய உலக வர்த்தக அமைப்பில் எப்படி இருக்குது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாமே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த சர்வதேச மாநாடு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ உலகளாவிய பொருளாதார கொள்கை இருக்கும், அதில் வந்து ஒத்துழைப்பு அடையும் நோக்கத்துக்காக தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா. நெக்ஸ்ட் ஒன், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் WTO டு வேர்ல்டு ட்ரேட், உலக வர்த்தகத்திற்கு உலக வர்த்தக அமைப்பின் முக்கியத்துவம், அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு அதாவது நம்ம தடையில்லா வணிகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட மெயின் எய்ம், புரியுதுங்களா. இப்போ இந்த விதிகளை வந்து சில பேசிஸ் வந்து நம்ம அடிப்படையாக கொண்டு தான் அதன் மூலமாக நம்ம எப்படி வந்து வர்த்தகத்தை வந்து முன்னோடியாக கொண்டு போகிறது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் வந்து ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உலகளாவிய வர்த்தகத்தை, நம்ம வர்த்தகத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு கொடுக்கணும், ஓகேங்களா. அதாவது புது புது சந்தைகளை உருவாக்கணும், வணிகத்தை வந்து மேம்படுத்தணும். அது இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி மக்கள் பிலோ த பாவர்ட்டி லைன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை எப்படி வந்து நம்ம உயர்த்தது, அவங்களுக்கு என்ன மாதிரி காரணிகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது, புரியுதுங்களா. ஸோ தடையில்லா மானியத்தை வந்து எப்படி நம்ம என்ன டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் கான்செப்ட்.
நாடுகளுக்கிடையிலான வர்த்தக உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துகிறாங்க, அதை வந்து ஒழுங்குபடுத்துறது இல்லைனா செயல்படுத்துறது, ஓகேங்களா? அப்புறம் இப்போ மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இடையே வந்து ஒரு நியாயமான மன்றத்தை வழங்குறது, இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு நியாயமாக நடத்துவதற்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். புரியுதுங்களா? உலகளாவிய பொருளாதார கொள்கைகள் வந்து நியாயமானவை, ஓகேவா? இந்த டபிள்யூடி ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லா கொள்கைகளும் எப்படி தான் இருக்கும், நியாயமானதாக தான் இருக்கும். இது வந்து உலக வங்கியுடன் ஒத்துழைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக வங்கிகள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து வெவ்வேறு நாடுகளுக்கிடையில் வெவ்வேறு விதிமுறைகள் இருக்கும், ஓகேங்களா? அந்த வெவ்வேறு விதிமுறைகள் அவங்க என்ன விதிமுறைகள் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுபடி நடக்குது. இப்போ ஒரு சர்வதேச வணிகம் நடக்குது அப்படின்னா பல நாடுகளில் வந்து நடக்குது. அப்போ எது வந்து முதலிடம் வகிக்குது, எது வந்து முதலிடம் வகிக்கலை, எது வந்து இந்த விதிகள் நியாயமற்றவை இல்லை நம்ப முடியாதவை இல்லை வந்து வேலை ரொம்ப கடினமாக இருக்கும், அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுது, ஓகேங்களா? எது எப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன். இந்த சர்வதேச வணிகம் பண்ணுறோம், இது வந்து டெவலப் ஆகிற மாதிரி இருக்கா ஆகாத மாதிரி இருக்கா, இது எல்லாமே வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன், WTO மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸ், உறுப்பினர்கள் நன்மைகள். இந்த உலக வர்த்தக அமைப்பில் என்னென்ன மாதிரி ஒப்பந்தங்கள் வந்து இருக்குது, அதில் எப்படி வந்து மெம்பர்ஷிப்புக்கு என்ன பெனிஃபிட்ஸு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உலக வர்த்தக அமைப்பில் வந்து வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் உலகம் முழுவதும் வந்து வர்த்தகம் சீராக நடக்கணும் அப்படிங்கிறது தான் WTOவோட மெயின் கான்செப்ட். இதில் உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, மீறாத மாதிரி அவங்க அப்படி அந்த ரூல்ஸை அவங்க மீறினா அவங்களுக்கு ஃபைன்ஸ் இந்த மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதனால் வந்து அவங்க என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணாவே தேவையில்லாமல் ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த WTOவில் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ளே எந்த கிளாஷும் ஆகாத மாதிரி ஒரு நியாயமான மெத்தட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது இந்த WTO, ஓகேங்களா? அதாவது உறுப்பினர்களுக்குள்ளே எந்த ஒரு கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் கிளாஷ் வரக்கூடாது, அதுக்காகவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த வர்த்தக மோதல்களை உலக வணிக அமைப்பு எவ்வாறு தீர்க்கிறது என்கிறது முக்கியம், ஓகேங்களா? எப்படி வந்து அந்த மோதல்களை தீர்க்குறாங்க, பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் ஒரு நடைமுறையான வர்த்தக பாதுகாப்பு வாதத்தை உருவாக்கிறது. இப்போ வந்து நம்ம வர்த்தக பாதுகாப்பு வாதம் உருவாக்குறாங்க, ஏன்னா வந்து இப்போ உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும், அனைவரும் வழங்காமல் எந்த ஒரு உறுப்பினருக்கும் முன்னுரிமை வர்த்தக நடவடிக்கை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? எல்லா உறுப்பினர்களும் ஒரே மாதிரியாக இருக்கணும், ஒரே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற முன்னுரிமை வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலக வர்த்தக அமைப்பில் வந்து உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தடைகள் இருக்கும், ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரீஸ்லேயும் ஒவ்வொரு விதமான ட்ராபேக்ஸ் இருக்கும். அதில் வந்து கட்டணங்கள், இறக்குமதி, ஒதுக்கீடு விதிமுறைகள், இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் அதிக விற்பனை நடக்குதா இல்லை குறைந்த விற்பனையா, இல்லை வேலைகள் எப்படி இருக்குது, இல்லை விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஓகேங்களா? ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் ஒவ்வொரு குறைகள் தடைகள் இருக்கும், அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு, உலக வணிக அமைப்பின் உறுப்பினர்களில் 2/3 வளரும் நாடுகள். அதாவது இப்போ வேர்ல்டு லெவல் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற கண்ட்ரீஸ்லேருந்து ஒவ்வொரு மெம்பர்ஷிப்பாக இருப்பாங்க. அதில் வந்து சில டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்கும், டெவலப்டு கண்ட்ரீஸும் இருக்கும். இப்போ வந்து அவர்களில் வந்து உறுப்பினர் குறைந்த கட்டண விகிதத்தில் வளர்ந்த சந்தைகளுக்கு உடனடி அணுகலை அழைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மெம்பர்ஷிப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய கட்டண விகிதம் எப்படி இருக்குது, குறைந்த கட்டண விகிதமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுடைய மார்க்கெட் எப்படி இருக்குது, நல்ல க்ரோயிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால அவங்களுடைய கட்டணம் வந்து லெஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து அதிநவீன நிறுவனங்கள் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய கட்டணங்களை வந்து அகற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வளரும் நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து உடனடியாக இமீடியட்டாக, ஓகேங்களா? இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து இமீடியட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து பெரும் போட்டி, ஓகேங்களா, ரொம்ப காம்படிஷன்ஸ் அழுத்தங்களுக்கு திறக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு காம்படிஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 36 வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க, அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள் இது, நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இதனுடைய மெயின் கான்செப்ட். இன்னும் வந்து எப்படி பொருளாதார வளர்ச்சியை செயல்படுத்துறது, அதிகப்படுத்துறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இதனுடைய அட்வான்டேஜஸாக சொல்லலாம், WTO மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், புரியுதுங்களா?
அதை பார்த்துள்ளீங்களா, அந்த உலக வர்த்தகர் ஒருவருக்கொருவர் குறைந்த வர்த்தக தடையில் கொண்டு வரலாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான தடைகள் இருக்கும். அதில் வந்து அவங்க எப்படி வந்து செயல்படுவாங்க, மூன்றில் இரண்டு பங்கு வளரும் நாடுகள் இருப்பதனால அவங்களுடைய கட்டண விகிதம் எப்படி இருக்குது, இப்போ இருக்கிற அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்னென்ன பண்ணுறாங்க, வளரும் நாடுகள் வந்து அதிகமாக வந்து மார்க்கெட்டில் வந்து காம்படிஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 36 உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பினர்கள் குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளாக வகைப்படுத்தப்படுகிறார்கள், அதாவது குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளாகும். அவை நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு கடுமையான தடுப்புகளை கொண்டுள்ளன. இப்போ நிலையான பொருளாதாரத்துக்கே அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, ஓகேங்களா. குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஒரு நிலையான பொருளாதாரமே மெயின் ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா. ஸோ இது எல்லாமே WTO மெம்பர்ஷிப்போட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரேட் நெகோஷியேஷன்ஸ், வர்த்தக பேச்சுவார்த்தைகள். வாட் இஸ் மீன் பை ட்ரேட் நெகோஷியேஷன்ஸ், WTO அக்ரிமெண்ட்ஸ். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, உருகுவே ரவுண்டு WTOவில், அதாவது சேவைகள் மற்றும் அறிவுசார் சொத்துக்களின் வர்த்தகத்தை கையாள்வதற்கான புதிய விதிகளை உருவாக்கியது. அதாவது ஒரு நியூ வேவை வந்து உருவாக்குறாங்க. அதாவது எதுக்காக, சர்வீஸ், சேவைக்காக வந்து ஒரு நியூ சர்வீஸ், எப்படி வந்து நம்ம வர்த்தகத்தை கையாளுறது அப்படிங்கிறதுக்காக சில புதிய நடைமுறைகளை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுமையான தொகுப்பு சுமார் 30,000, ஓகேங்களா. இதில் எவ்வளோ ஒப்பந்தங்கள் இருக்குங்கிறாங்க, 30,000 ஒப்பந்தங்கள் இருக்காங்க. அதே மாதிரி அதனுடைய கட்டணங்கள் குறைந்த மற்றும் சேவைகள் சந்தை திருப்பு போன்ற பகுதிகளில் உறுப்பினர்கள் செய்யப்பட்ட தனித்தனி கடமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடங்கிய 30,000 பக்கங்களுக்கு இயங்கும் இதனை, ஓகேங்களா. இதனுடைய எவ்வளோ ஒப்பந்தங்கள் இருக்குது, 30,000 ஒப்பந்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரேடு நெகோஷியேஷன்ஸில். நெக்ஸ்ட்டு, இதில் என்னென்ன இருக்குது இந்த ஒப்பந்தங்களில் வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உலக வர்த்தக அமைப்பு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணிணாங்க, அவங்களுடைய உரிமைகள் என்னென்ன வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பினரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏற்றுமதி, ஓகேங்களா, எக்ஸ்போர்ட்டு, மற்ற உறுப்பினர்களின் சந்தைகளில் எப்படி நியாயமாக ரன் பண்ணுறாங்களா, தொடர்ச்சியாக அதை நடத்தப்படுதா, இந்த மாதிரி உத்தரவாதங்களாக ரிசீவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம சொந்த சந்தையில் வந்து அந்த ப்ராடக்டை வந்து இறக்குமதி செய்வதற்கு அதே மாதிரி உறுதியளிக்குது, ஓகேங்களா. நம்ம வளரும் பொருளாதாரங்களுக்கு எப்படி வந்து அவங்களுடைய கடமையை வந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, புரியுதுங்களா. அதாவது இந்த உலக வர்த்தக அமைப்பில் வந்து உறுப்பினர்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இதையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கூட்ஸு, ஃபஸ்ட் ஒன், இதில் கூட்ஸு, அனைத்து பொருட்களும் வர்த்தகத்துடன் தொடங்குகிறது, ஓகேங்களா. எல்லா பொருட்களுமே வர்த்தகத்தோடு தான் தொடங்குது. இப்போ 1947 1994 வரைக்கும் குறைந்த கட்டணங்கள் மற்றும் பிற வர்த்தக தடைகளை நடத்துவதற்கு மன்றமாக கேட் இருந்தது. 1947 வரைக்கும், அதாவது வர்த்தக தடைகள் வந்து வர்த்தக தடைகளில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான மன்றமாக கேட்டிருந்தது. வர்த்தகத்தில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எதன் மூலமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், கேட் மூலமாக அதை வந்து அந்த அப்டக்கல்ஸை வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த கேட்டின் உரை முக்கியமான விதிகளை குறிப்பாக பாகுபாடு காட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. எந்த ஒரு பாகுபாடும் இதில் இல்லை, கேட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேடு. இப்போ 1995 WTOவும் அதனுடைய கேட், ஓகேங்களா, புதுப்பிக்கப்பட்ட கேட் உட்பட மராக்கேஷ் ஒப்பந்தம் வந்து WTOவின் கூடிய ஒப்பந்தமாக மாறியுள்ளது, ஓகேங்களா. WTOவாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேட்டில், அந்த மராக்கேஷ் ஒப்பந்தத்தில் தான் வந்து இந்த அமைப்புகளை வந்து புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா. இது வந்து கூட்ஸு, கூட்ஸுன்னு சொல்லலாம். இதில் வந்து என்னென்ன மாதிரி பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேளாண் போன்ற பொருட்கள், அப்புறம் தயாரிப்பு, மானியங்கள், இந்த இணைப்புகள்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா. இப்போ சமீபத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வர்த்தக வசதி ஒப்பந்தம் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது எந்த ஏன்னா 2017, ஓகேங்களா. 2017 வர்த்தக வசதி ஒப்பந்தம், வர்த்தக, புரியுதுங்களா, 2017. நெக்ஸ்ட்டு சர்வீசஸ், என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி, தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், ஆப்ரேட்டர்கள், ஹோட்டல், அப்புறம் வெளிநாடுகளில் நம்ம வர்த்தகம் செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போக்குவரத்து நிறுவனங்கள், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருட்களின், ஃபஸ்ட்டெல்லாம் இது வந்து பொருட்களின் வர்த்தகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், ஆனால் இப்போ வந்து என்ன அது, இதை சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அதாவது இதில் வந்து சேவைகள் வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தத்தில் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பொருட்களுக்கு இருந்தாலும் நவீடைஸ் எப்படி இருக்குது, சேவைகள் தொடர்பான ஒப்பந்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலக வர்த்தக அமைப்பில் வந்து உறுப்பினர்கள் வந்து அவங்களுடைய கடமைகளை செய்கின்றனர். எந்த சேவைத்துறை வெளிநாட்டு போட்டிக்கு காம்படிஷன்ஸாக இருக்காங்க, ஓகேங்களா, அப்படின்னு பார்க்குறது, ஓகேங்களா.
இப்போ நம்ம ஃபாரின்க்கு காம்படிஷன் பண்ணோம்னா அதுக்கு நான் எந்த துறை வந்து ஈகராக இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது. இது எல்லாமே வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சர்வீசஸ் ரிலேட்டடாக என்னென்ன வந்து வர்த்தகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, தட் மீன்ஸ் அறிவுசார் சொத்து. அப்படின்னா என்ன? இப்போ உலக வர்த்தக அமைப்பில் அறிவுசார் சொத்து அப்படிங்கிறது என்னென்னா படைப்பாற்றல் வர்க்கத்திற்கான விதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து என்னென்ன இருக்குது? பதிப்பு, காப்புரிமை, வர்த்தக முத்திரைகள், தயாரிப்புகள், புவியியல் பெயர்கள், தொழில்துறை வடிவமைப்புகள், வர்த்தக ரகசியங்கள், அறிவுசார் சொத்து, வர்த்தகம் ஈடுபடும் போது பாதுகாக்கப்பட வேண்டிய விதிமுறைகள், இதெல்லாமே சொல்கிறாங்க. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இப்போ ஒரு காப்புரிமை, பதிப்புகள், இதெல்லாமே வந்து என்னது? நமக்கு ஒரு சொத்து. ஓகேங்களா, அந்த மாதிரி வர்த்தகம் ஈடுபடும் போது அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? ஓகேங்களா, அந்த வெளியிடாத தகவல்களையெல்லாம் நம்ம எப்படி வந்து பாதுகாக்கணும், சேஃபாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன், டிஸ்பியூட் செட்டில்மெண்ட், தட் மீன்ஸ் தகராறு தீர்வு. இப்போ வர்த்தகத்தில் மோதல்கள் வரும். ஓகேங்களா, ஏன்னா உலக வர்த்தக அமைப்பு வந்து அந்த விதிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சீராக ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணும், வர்த்தகம் சீராக உறுதி செய்யணும் முக்கியமானது. அப்போ ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறப்ப அது வந்து என்ன சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், கிளாஷ் ஆகலாம். அதே மாதிரி உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தங்களின் கீழ் தங்கள் உரிமைகள் மீறப்படுவதாக நினைத்தால் அரசாங்கங்கள் உலக வர்த்தக அமைப்புக்கு மோதல்களை இப்போ உலக வர்த்தக அமைப்பில் ஒப்பந்தத்தின் கீழ் உரிமைகள் மீறப்படுவதாக நினைத்தால், அதெல்லாம் வந்து நம்ம சொன்ன உரிமைகள் கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க, சில மோதல்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரூல்ஸை வந்து மீறக்கூடாது அப்படிங்களா. நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, சர்வதேச நாணய நிதியம். தட் மீன்ஸ் சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னா என்னென்னா ஐஎம்எஃப் அப்படின்னு. இதில் வந்து எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 189 கண்ட்ரிஸ் இருக்காங்க உறுப்பினர்கள். இது உலகளாவிய நாணய ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் நிதி தன்மையை பாதுகாப்பதற்கும் இது வந்து சர்வதேச வர்த்தகத்தை வந்து ஈஸியாக எளிதாக்குவதற்கும் நம்ம உயர் வேலை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் ஒரு நிலையான பொருளாதார வளர்ச்சியை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அதே மாதிரி இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற வறுமையை குறைப்பதற்கும் இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஓகேங்களா, சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்வதேச நாணய நிதியம் அப்படிங்கிறது என்னென்னா சர்வதேச நாணய அமைப்பாகும் அப்படிங்கிறாங்க. இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? டிசம்பர் 1945 நடைமுறைக்கு வந்துச்சு. இதில் ஜூலை 1944 புதிய ஹாம்ஸ்பியர் நகரத்தில் பிரிட்டன் வுட்டில் தான் வந்து 44 நாடுகள் வந்து ஒருங்கிணைந்த நாடுகளாக கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஜூலை 1944 ஹாம்ஸ்பியர் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த 44 நாடுகளில் வந்து இந்த சர்வதேச நாணயம் அமைப்பதற்கான முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஜூலை 1944. புரியுதுங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இது ஸ்ட்ரக்சரல், அதாவது ட்ரேடு ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அந்தந்த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து வாட் இஸ் த அடிக்குவேட் சொல்யூஷன்ஸு, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு மீனிங், ஐஎம்எஃப் அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து 189 நாடுகளின் ஒரு அமைப்பு தான் வந்து ஐஎம்எஃப் அப்படிங்கிறாங்க. அதாவது வேர்ல்டு லெவலில் ஒரு கோஆப்ரேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் சர்வதேச வர்த்தகத்தை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் வேர்ல்டில் இருக்கிற வந்து வறுமை, ஓகேங்களா, பிலோ த பாவர்ட்டி லைன், அதனுடைய அதை வந்து குறைப்பதற்கும் இது வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எப்படி வந்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பது, அதுக்கு எல்லாமே இது ஆப்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எய்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, வாட் இஸ் தட்? சர்வதேச நாணய நிதியத்தின் நோக்கம். ஓகேங்களா, எய்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி ஃபண்டு, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட நோக்கம் என்னென்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியத்தின் நோக்கங்கள் என்ன, ஹிஸ்ட்ரி, மூணு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அப்ஜெக்டிவ்ஸ், ஓகேங்களா, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்து என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, சர்வதேச நாணய ஒத்துழைப்பு எப்படி வந்து இது கிரியேட் ஆகுது, சர்வதேச வர்த்தகத்தை வந்து எப்படி மேம்படுத்தலாம், இப்போ மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய உலக வர்த்தகத்தின் பரிவர்த்தனை எப்படி இருக்குது, அந்நிய செலாவணி கட்டுப்பாடுகள் என்னென்ன, எப்படியெல்லாம் அதை வந்து முறைகளை நிறுவுறது, இது எல்லாமே எய்ம்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உறுப்பினர்கள் நாடுகள் இருக்கீங்களா, ஸோ எங்கே வந்து வறுமை அதிகமான நாடுகள் இருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபினான்சியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட மெயின் நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா?
நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, சர்வதேச நாணய நிதியத்தின் நோக்கங்கள். ஓகேங்களா, இந்த அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் என்ன, சர்வதேச நாணய நிதியத்தில் என்னென்ன நோக்கங்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐஎம்எஃப் வந்து மோட்டிவேட் பண்ணுது. ஓகேங்களா, மோட்டிவேட் ஐஎம்எஃப். அப்புறம் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறது, நான் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து உலகளாவிய நிலைமைகள், எப்படி வந்து வேர்ல்டு சர்வதேச நிலை எப்படி இருக்குது, சர்வதேச நாணய நிதி எப்படி இருக்குது, அதன் என்னென்ன அபாயங்கள் இருக்குது அதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பொருளாதாரங்களை வந்து எப்படி மேம்படுத்துறது, இதுக்கெலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய தொழில்நுட்ப உதவி புரியுது, குறுகிய கால கடன் வழங்குது. இந்த ஐஎம்எஃபோட மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்களுக்கு வழிகாட்டுறதுனால. ஓகேங்களா, மெம்பர்ஸ்க்கு வழிகாட்டுறதுனால இது வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரழிவை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா, இது எல்லாமே இதனுடைய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஐஎம்எஃபோட மெயின் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, அதாவது என்னது, 1944 பிரிட்டன் வூட்ஸில் வந்து ஒரு சர்வதேச மாநாடு நடக்குது. 1944 பிரிட்டன் வுட்ஸ். ஓகேங்களா, பிரிட்டன் வுட்டு வந்து ஒரு மாநாடு நடக்குது. அப்போ தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎம்எஃப் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1944 பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் நடந்தது, அந்த கான்ஃபரன்ஸில் தான் வந்து ஐஎம்எஃப் வந்து கிரியேட் ஆச்சு, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இதை வந்து செகண்ட் வேர்ல்டு வார், உலகப்போருக்கு, அதாவது ரெண்டாம் உலகப்போருக்கு பின்ன ஐரோப்பாவை மீண்டும் உருவாக்க முயன்றது. அப்போ வந்து நாணயங்களை வந்து பராமரிப்பதற்கும் மாற்றியமைக்கவும் இந்த மாநாடு வந்து நிறுவனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வர்த்தக தடைகளை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறது, அதே மாதிரி எப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண விரும்புகிறாங்க. இந்த வர்த்தக தடையெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு வட்டி விகிதம் வந்து, ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃப்ரான்ஸ் ஸ்ட்ராஸ்கானுக்கு பதிலாட்டு நாட்டின் மரியாதைக்குரிய நியமிச்சரான லகடோவை நியமித்தார். ஓகேங்களா, ஃப்ரான்ஸ். ஓகேங்களா, யார் வந்து நிதியமைச்சராக அப்பாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஹார்டே அப்படிங்கிறவரை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா, இது எல்லாமே எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் இந்த 3 chapter கீழே பார்த்தோம். புரியுதுங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் PGTRB ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 units சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் 2000 questions இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் PGTRB மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 2 days நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.